ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திருப்பூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பல்வேறு இடங்களில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்தியூரில் பிஜேபி வேட்பாளர் முருகானந்தம் பேசுகையில், செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எதனை பறைசாற்றுகிறது என்றால், தாமரை வெற்றியை நோக்கி செல்கிறது என்பது தெரிகிறது. ஜெயிக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, இது தர்மத்தின் கூட்டணி, அதர்மத்தை வென்றே ஆக வேண்டும் என்றார். மேலும் நேற்று பெரும்பான்மையான தொலைக்காட்சி கருத்து கணிப்பு வெளியிட்டது. அத்தனை கருத்து கணிப்புகளிலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியே பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும், குறிப்பாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் 100% வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மக்கள் மனதின் பிரதிபலிப்பு என கூறினார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்திருக்கும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என திரளானோர் பங்கேற்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.